ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி மூன்றாவது மற்றும் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதில் கேகல் ராகுல் நீக்கப்பட்டு சர்பிரஸ் கானுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு நல்ல முடிவை எல்லாம் பிசிசிஐ எடுக்கவில்லை. மேலும் தேர்வுக்குழு தலைவர் சேத்தன் சர்மாவை பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள நிலையில் வெறும் உறுப்பினர்கள் மட்டும் அணியை தேர்வு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் ஒரே ஒரு நல்ல காரியத்தை மட்டும் இந்த குழு எடுத்துள்ளது. அதாவது கே எல் ராகுலை அணியின் துணை கேப்டனாக இருப்பதால் அவரை எப்படி நீக்குவது, அது தெய்வ குத்தம் ஆகிவிடும் என்ற ரேஞ்சில் சிலர் பேசி வந்தனர். இந்த நிலையில்தான் கே எல் ராகுலின் துணை கேப்டன் பதவியிலிருந்து தேர்வுக்குழு அதிரடியாக நீக்கி உள்ளது. மேலும் துணை கேப்டன் என்ற பதவியும் வேறு யாருக்கும் தரப்படவில்லை. மேலும் இரண்டாவது டெஸ்டிலிருந்து ரஞ்சி போட்டியில் விளையாட விலகிய ஜெய்தவ் உனத்கட் அவர்கள் கடைசி இரண்டு போட்டிக்கும் அணிக்கு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் மூன்று ஒருநாள் போட்டி கொண்ட தொடரில் களமிறங்க இந்திய அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதில் முதல் ஒருநாள் போட்டிக்கு மட்டும் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. ரோஹித் சர்மா தனிப்பட்ட காரணத்திற்காக முதல் ஒருநாள் போட்டியில் பங்கேற்க மாட்டார். இதேபோன்று காயம் காரணமாக ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்த ஜடேஜா அவர்கள் அணிக்கு திரும்பியுள்ளார். இதேபோன்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான அணியில் ஜெய்தவ் உனத்கட் அவர்கள் இடம்பெற்றுள்ளார். அதேபோல தற்போது ஓடிஐ ஸ்குவாடை அறிவித்துள்ள பிசிசிஐ தமிழக வீரர் நடராஜனை இந்திய அணியின் பயிற்சி போட்டிகளில் நெட் பவுலராக பயன்படுத்த தற்போது அழைப்பு விடுவித்துள்ளது. அதேபோல அவரை நெட் பவுலராக அழைத்தது மட்டுமில்லாமல் 3 ஓடிஐ போட்டியில் 1 போட்டியிலாவது வாய்ப்புகளை கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்திய அணியில் ரோஹித் சர்மா, சப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயா சையர், சூரியகுமார் யாதவ், கே எல் ராகுல், இசான் கிசான், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், யஸ்வந்த் சாகல், சர்துல் தாகூர், முகமது ஜிராஜ், முகமது சமி, உம்ரான் மாலிக், உனத்கட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.